ராமலிங்க சுவாமிகளின் ஆசி இருந்தால் தெளிந்த சிந்தனை வரும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ராமலிங்க சாமி ஆசி இருந்தா அந்த சந்தர்ப்ப வராதே செய்து விடுவார். பாவம் செய்து விட்டு சிந்திக்க மாட்டான். சில பேர் என்ன செய்வான், கோபத்தில் மனைவி அடிச்சிடுவான், படம் எடுத்து பட்டுடும், அப்படியே நொந்து போவான். குழந்தைகள் இருக்கும், ரெண்டு குழந்தை மூணு குழந்தை இருக்கும். செய்தி விட்டு சிந்திப்பான். செய்தி விட்டு சிந்திப்பது அறமனிதன் இல்லை, கால் மனிதன். அவர் செய்வதற்கு முன்னே சிந்தித்து நிறுத்தி கொள்ளுவன் பெரிய மனிதன் தான். இந்த அறிவு எப்போ வரும்னா, ராமலிங்க சாமி அறிவு கடலாக, அருள் கடலாக இருக்கக்கூடிய ஆசான் ஆட்சி இல்லாமல் வரவே வராது. இல்லறத்தை நல்லபடி செய்யலாம். பாவியாகாது இருப்பதற்கு அருள்பா படிக்க வேண்டும், பண்புடன் வாழ்வதற்கு அருள்பா படிக்க வேண்டும், இனம் புரியாத கவலை நீக்குவதற்கு அருள்பா படிக்க வேண்டும், நண்பனை புரிந்து கொள்ள அருள்பா படிக்க வேண்டும், மனைவியை புரிந்து கொள்ள அருள்பா படிக்க வேண்டும், ஞானத்தை அறிந்து கொள்ள அருள்பா படிக்க வேண்டும், ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் அருள்பா படிக்க வேண்டும், வைராக்கியம் வேண்டுமா அருள்பா படிக்க வேண்டும். அருள்பாவே நான் அப்படி வெளியிருந்து நூல்களை வெளியிடுகிறோம். சமுதாயமே, சமுதாயம் ஒன்றுக்கு ஒன்று செய்து தடுமாறிக்கிட்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் படித்து ஆசான் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருளை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும். அகீர் பகீர் என்று குடும்பத்தில் நடக்கக்கூடாது. சுத்த சன்மார்க்க வேண்டுகளை படிக்கிற மக்கள் குடும்பத்தில் அகீர் பகீர் என்று என்ன செய்தான், ஐயோ நம் மகள் திருமணம் செய்து கொடுத்தோம், கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்து விட்டதா, தீ வைத்து கொண்டாள் என்ற பழி வராது. அப்படி ஒரு துணி ஒரு குடும்பை மகள் எந்த ஆறு மாதம் கர்ப்பசிரியை தீ வைத்து கொண்டாள் என்ற ஒரு அது போன்ற கொடுமை நடக்காது. ஏன் அருள்பா படிக்க வேணாம், இது போன்ற நடக்கக்கூடாது. நல்லபடி வாழ்கிறாள் மகள், ஆஹா நல்லபடி வாழ்கிறாள் மகள், அழகான குழந்தையை பெற்றெடுக்கிறாள் மகள். என் பேரப்பிள்ளையை நான் பார்த்தேன், அதை அந்த குழந்தையை ஆற தழுவினேன், முத்தமிட்டேன் என்பதற்கு ஆசி இருக்க வேண்டும். உன்னுடைய பிள்ளைகள் நல்லபடி இருப்பதற்கு அருள்பா படிக்க வேண்டும், ஆசி இருக்க வேண்டும். நீ கற்பனை செய்யலாம், நம்ம மகள் நல்ல உயர்ந்த உத்தியோகம் உள்ளவனுக்கு கொடுக்குறன்னு. உத்தியோகம் உள்ளவனுக்கு கொடுத்துருக்குறியே, அது என்ன நடக்குது இங்கே? உங்கள் அப்பா என்ன கொடுத்தான், உங்கள் வீட்டில் என்ன கொடுத்தான்னு கேட்பான். அவனா கேட்குறான், நீ செய்த பாவம் அருப்பா படித்திருந்தால் தகுதியுள்ள மருமகன் அமைவான். கொடுத்தது போதும், வேண்டாம் எனக்கு, உங்கள் வீட்டில் தருவதை நான் விரும்பி அவர்களாக விரும்பி கொடுத்தால் ஏற்றுக்கொள்வேன், கட்டாயப்படுத்த மாட்டேன் என்று சொல்கின்ற பண்புள்ள மருமகன் வேண்டுமா அருள்பா படிக்க வேண்டும், இல்லை என்றால் அந்த வாய்ப்பு இல்லாமல் போகும். ஆக அருள்பா படிப்பதன் நோக்கம் ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கும் தொட்டது விளங்க வேண்டும். விவசாயம், சில பேர் போர் போடுவார்கள், போர் போனால் ஒன்று தண்ணி வராது, என்ன காரணம், வினைப்பயனது நல்ல நிலம் அமை நல்ல நிலம் இருக்கும், தண்ணி இருக்காது, தண்ணி இல்லாதவருக்கும் நிலம் கலரும் மண்ணாக இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.